வணக்கம், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று அனைவரும் ஓங்கி வாழ்வோம் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். இன்னைக்கு நாம் பேச போகிற தலைப்பு என்னென்னா, நீங்கள் ஒருவர்தான் இந்த உலகில், மற்ற அனைத்தும் உங்களின் பிரதிபிம்பங்களே. நீங்கள் பார்க்குறீங்களே இந்த உலகம் உங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் கேட்குறீங்களே இந்த பேச்சு உங்களுக்கு மட்டும்தான். சுவைக்கிறீங்களே இந்த உணவு உங்களுக்கு மட்டும்தான். தொடு உணர்வு உங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் சிந்திக்கிறீங்களே உங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் ஒரு தனியாள். இப்போ நான் பார்க்குறேன், என்னுடைய கண்ணிலிருந்து ஜீவகாந்த ஆற்றல் ஒரு பொருளை தொட்டு பிரதிபலிக்கிறதல்லவா, அந்த பிரதிபலிப்புத்தான் என் பார்வை. என் காதிலிருந்து செல்லும் ஜீவகாந்த ஆற்றல் அந்த இசையை தொட்டு அதன் பிரதிபலிப்புத்தான் நான் கேட்கும் அந்த இசை. ஒரு உணவு என் நாக்கிலே பட்டு ஜீவகாந்தத்தின் பிரதிபலிப்புத்தான் என் நாக்கிலிருந்து எனக்கு தெரிகிறது. அதுதான் என்னுடைய ருசி. அதே மாதிரி என் மூக்கிலிருந்து செல்லக்கூடிய அந்த ஜீவகாந்த ஆற்றல் ஒரு வாசனையை தொட்டு பிரதிபலிப்பது தான் என் வாசனை. ஆக இந்த உலகம் இருக்கிறது என்றால் நீங்கள்தான் இருக்கிறீர்கள் என்றார். ஏனென்றால் அனைத்தும் உங்களுடைய ஜீவகாந்தத்தின் பிரதிபலிப்பே, வேறொன்றும் இல்லை. சிந்தனை என்பதும் உங்கள் ஜீவகாந்தத்தின் பிரதிபலிப்பே. ஐம்புலன்கள் வழியாக நீங்கள் சிந்திக்கலாம், அல்லது ஆறாவது புலன் என்று சொல்லக்கூடிய மனதின் வழியாக கூட நீங்கள் சிந்திக்கலாம். புத்தகம் படிக்கிறீர்கள், ஒரு சிந்தனையை தூண்டுகிறது. ஒரு செய்தி கேட்கிறீர்கள், உங்கள் சிந்தனையை தூண்டுகிறது. ஒரு காணொளி பார்க்கிறீர்கள், அது உங்கள் சிந்தனையை தூண்டுகிறது. நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், அதுவும் உங்கள் சிந்தனையை தூண்டிக்கொண்டிருக்கிறது. நண்பர்களே, ஆக உங்களை சுற்றிலும் 360 டிகிரிக்கு எல்லாமே கண்ணாடிகளாக இருக்கிறது. பார்ப்பது, கேட்பது, உணர்வது, சிந்திப்பது, செய்வது எல்லாமே பிரதிபலிப்பு. அது எதன் பிரதிபலிப்பு? உங்கள் ஜீவகாந்தத்தின் பிரதிபலிப்பு. சிவகாந்தம் இருக்கும் வரையில், பிரதிபலிப்பு இருக்கும் வரையில் நீங்கள் உணர்வாக இருக்கிறீர்கள். சில வயதானவர்களுக்கு காது கேட்பதில்லை, கண் தெரிவதில்லை, ருசி அறிவதில்லை, நுகர்வு இருப்பதில்லை. ஏன்? அவர்களின் ஜீவகாந்த அளவு குறைந்துவிட்டது. அதனால் அது இன்னும் எட்டி போக முடியவில்லை. அதன் பிரதிபலிப்பு குறைவாகவே இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு இந்த உலகம் சுருங்கிவிட்டது. அந்த கருத்தில் தான் சொன்னார்கள், மனிதா நீயேதான் பிரபஞ்சம்.
இன்னும் சிலர் ஒரு படி மேலே போய், மனிதா நீதான் தெய்வம் என்கார். ஆக நீங்கள் என்று நினைத்து கொண்டிருப்பது வேறு ஒன்றுமல்ல, உங்கள் ஜீவகாந்தத்தின் பிரதிபலிப்பே. ஜீவகாந்தத்தை பற்றி மேலும் அறிந்து கொள்ள, அதன் தொடர்ச்சியான வான்காந்தத்தை பற்றி அறிந்து கொள்ள, அதன் முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே மகரிஷியின் ஆசை. அதனால் அவருடைய 14 திட்ட அம்சத்தில் எல்லா கல்லூரிகளிலும் காந்த தத்துவத்தை பாடமாக வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் என்றால், நாம் அனைவரும் உணர்வது, அனுபவிப்பது, தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, கருத்தாக்கம் செய்வது நமது பிரதிபலிப்பே. வாழ்க வளமுடன், மீண்டும் சந்திப்போம்.